அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி புரிய வச்சுட்டா போதுங்க, நீங்க மாறிடணும். அப்படி 17 சிலபஸ்ங்க, ஃபர்ஸ்ட் சிலபஸ் கர்ப்ப காலத்துக்கு முன்னால அப்பா அம்மா என்ன செய்யறோம், சிலபஸ் ரெடி. இது ஃபர்ஸ்ட் கர்ப்ப காலத்தில் என்ன செய்யணும், டிவி பார்க்கவே கூடாது, ஹாஸ்பிட்டல் போகவே கூடாது, மருந்து மாத்திரை சாப்பிடவே கூடாது, சுகப்பிரச வீட்டிலேயே பத்துக்கணும். அது எப்படி பத்துக்கிறது? அடுத்தது பொதுவாக குழந்தை பிறந்தா தொப்புள் கொடி அறுப்பாங்க இல்லையா, அறுக்கவே கூடாது. இதுக்கு பேரு மறு டி சுகப்பிரசவம்னு பேரு. இந்த டெக்னிக் நான் சொல்லி இன்டர்நேஷனல் லெவல்ல இது வரைக்கும் 500 மேற்பட்ட குழந்தைகள் ஹாஸ்பிட்டலுக்கே போகாம, மருந்து மாத்திரையை சாப்பிடாம, தொப்புள் கொடியை கட் பண்ணாமையே பெற்றுக்கிட்டு சந்தோஷமா சௌக்கியமா இருக்கிறாங்க. மறுட்டி சுகப்பிரசவம் போடுங்க, யூடியூப்ல வரும், லோட்டஸ் பர்த்னு போடுங்க, இதெல்லாம் மறைச்சிட்டாங்க நம்ம கிட்ட இருந்து. அடுத்தது முதல் ஒரு வருடம் குழந்தை எப்படி வளர்க்கணும், தொட்டில் எந்த ஹைட்ல இருக்கணும், அம்மாவுடைய தொப்புள் இருந்து தளம் வரைக்கும் அளக்கணும், அந்த ஹைட்ல தொட்டில் போடுங்க, குழந்தை நல்லா நிம்மதியா ஆரோக்கியமா இருக்கும். ஒரு அடி மேலே கீழே போனா அழுதுகிட்டே இருக்கும். ஏன் தெரியுமா, அம்மாவோட வயித்துல 10 குழந்தை இருந்துச்சுல, இது என்ன பண்ணுதாமா, பூமியில இருந்து அந்த ஹைட்ல செட் ஆயிருமா மைண்டு. அப்ப அந்த ஹைட்ல தான் தொட்டில் போடணுங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க அம்மாவோட தொப்புள்ள இருந்து கீழே வரைக்கும் அளந்து ஒரு கட்டில் ஆர்டர் பண்ணி கரெக்டா அந்த ஹைட்டுக்கு வச்சு படுங்க, நிம்மதியா தூங்கிடுவீங்க. தொட்டில் ஸ்பிரிங்கு போட்டு இப்படி ஆட்டக்கூடாது, நல்லாவே இருக்காது குழந்தை, இப்படித்தான் ஆட்டணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி செய்து, கால் வீக்கம் வந்தால் எப்படி சரி பண்ணலாம், குழந்தைக்கு வாந்தி வந்தால் என்ன பண்றது, அம்மா குழந்தை பிறந்தோன்னு என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாம் ரிசர்ச் பண்ணி அதுக்கான சிலபஸ் ரெடிங்க. இதெல்லாம் ரொம்ப எசென்சியலுங்க, இது எந்த ஸ்கூல்ல கத்துக் கொடுக்கறது இல்லைங்க. அடுத்தது 1 முதல் 5 வரை சொல்றாங்க இல்லையா, பிரைமரி ஸ்கூல் சிலபஸே ரெடி. திண்டுக்கல் பக்கத்துல செந்துறை அப்படிங்கிற இடத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு, நம்ம வீட்டு மழலையர் பள்ளின்னு, 30 சின்ன சின்ன குழந்தைங்க படிக்குது. அங்க போய் பாருங்க, அந்த குழந்தைக்கு முன்னால எல்லா குழந்தையும் தோத்து போகணும், அப்படி சிலபஸ். அங்க இருக்கிற டீச்சர் யாருமே போர்டு சாக் பீஸ் எல்லாம் கிடையாது, அந்த டீச்சர் எப்பவுமே இங்க பாருங்க அந்த குழந்தையோட விளையாடிட்டே இருப்பாங்க. அத எஜுகேஷன் விளையாடிட்டே சொல்லி கொடுத்துருவாங்க, கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, வித்தியாசமான சிலபஸ்ங்க. அந்த டீச்சர் எப்பொழுதுமே மூக்கில் ஏதாவது பந்து மாதிரி மாட்டிருப்பாங்க, இல்லை கோமல் மேலே தொப்பி போட்டிருப்பாங்க, டும் 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 வருவாங்க. அந்த புரிஞ்சுதா, அங்கே இருக்க டீச்சர் யாருமே டீச்சர் மாதிரி இருக்க மாட்டாங்க, குழந்தை மாதிரி இருப்பாங்க. புரிந்து கொள்ளுங்கள், டீச்சர் குழந்தையாக மாறினால் குழந்தை டீச்சராக மாறும். சப்ஜெக்ட் நீங்கள் வரப்பா இருப்பீங்க, அது குழந்தை ஒட்டார ஒட்டாது. நீங்கள் அங்கே போய் பாருங்க அந்த டீச்சரை பாருங்க, உங்களுக்கு அப்படியே உருகி ஊத்திடுவீங்க, சே இப்படியே கிளாஸ் நடத்தணுங்கிறதுங்க. சிலபஸ் ரெடிங்க, பிரைமரி சிலபஸ் ரெடி, ஃபுல் சிலபஸ் வச்சிருக்கிறோம். அடுத்தது 5 முதல் 12 வரை சிலபஸ் ரெடி. தர்மபுரி பக்கத்தில் நாகர்கூடல் அப்படிங்கிற ஊரில் ஒரு ஸ்கூல் இருக்கு, புவிதம்னு பேர். அங்கே போங்க, மீனாட்சி அம்மான் ஒரு அம்மா சொந்தமாக சின்ன வயசுலேருந்து எஜுகேஷன் ரிசர்ச் பண்ணவங்க ஸ்கூல் நடத்துகிறாங்க. அங்கேயும் 30 குழந்தை தான் படிக்குது, சின்ன சின்ன குழந்தை மிரண்டுவீங்க, சொல்லிட்டா ஸ்கூல் சிலபஸ். அந்த குழந்தைகள் காலையில் 9:30 ஸ்கூலுக்கு வந்தா 1 மணி நேரம் விவசாயம் பண்ணிட்டு தான் ஸ்கூலுக்குள்ளேயே வராங்க, இதுதான் பள்ளி. ஆமா, விவசாயத்தையே சொல்லி கொடுக்கலையே, இதுக்கு பேர் எஜுகேஷனா? அப்புறம் பூவாக்கு என்ன பண்ணுவோம் ஃபியூச்சர்ல? இது பேசிக்ங்க, புரிஞ்சுக்குங்க. எதெல்லாம் தேவையில்லையோ எல்லாத்தையும் கத்துக் கொடுக்குறாங்க. நமக்கு விதைகளை பார்க்க தெரியலைங்க, ஒரு செடியோட பேர் தெரியல, இன்னும் எஜுகேஷன். அங்க இருக்க குழந்தைய எந்த செடி கொடுங்க கேட்டா சொல்லும், அது ஹைபிரிட் சொல்லும், இது பாரம்பரியம் சொல்லும், எல்லா விதையும் தெரியும், எல்லா உறவும் தெரியும், எல்லா விவசாயம் தெரியுங்க. இதாங்க நாம் பார்த்த கல்வி, அருமையான கல்விங்க. அங்க மாடு இருக்கு, எல்லா குழந்தையும் மேய்க்குது, அங்க பால் கறக்குது, கோழி பிடிக்குது, ஆடு மேய்க்குது, எல்லா குழந்தையும் சோப்பு தயாரிக்குது, எல்லா குழந்தையும் குன்ஃபு தெரியுது, கராத்தே தெரியுது, நடிக்க தெரியுது, பாட தெரியுது, ஆட தெரியுது, ஓட தெரியுது, ராட்டை வீடு கட்டுது, எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியுதுங்க. நீங்க கேட்கலாம், இதையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா அப்ப கவர்மெண்ட் சிலபஸ் எப்பதான் சொல்லி கொடுப்பாங்கன்னு. அந்த ஸ்கூலும் ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் தான் ஸ்கூல் இருக்கிறாங்க, புரிஞ்சுதா? நான் அந்த அம்மாட்ட கேட்டேன், ஏமா இதையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்களே, அப்ப எப்பதான் படிப்பாங்க, எப்பதான் பரிச்சு எழுதுவாங்கன்னு. அந்த அம்மா சொல்றாங்க, எங்க குழந்தைகளுக்கு எல்லாம் கவர்மெண்ட் சிலபஸ் 10 முடிச்சிருவேங்கிறாங்க. அந்த அம்மா கவர்மெண்ட் சிலபஸ் உருப்படாது குழந்தைகளே, ஏதோ வேற வழி இல்லை,
அதை நீங்க படிச்சு பாஸ் பண்ணாதான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதனால பாஸ் பண்ற அளவுக்கு படிச்சா போதுன்னு 30 நாளில் கவர்மெண்ட் சிலபஸை கற்றுக் கொடுத்து பாஸ் பண்ண வைத்து விட்டு மற்ற நேரங்களில் ஒரு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கிறார்கள். அங்கு உள்ள குழந்தைகள் தமிழை தமிழாக பேசுகிறது, ஆங்கிலத்தை ஆங்கிலமாக பேசுகிறது, ஹிந்தி இந்தியா பேசுதுங்க. ஒரு முறங்க போயிட்டு வாங்க, ஸ்கூல்லாம் எப்படி நடத்து அப்போ தெரியுங்க. இப்படி நிறைய விஷயங்க. தாய்மொழி கல்வியே சிறந்தது, அதுக்கு ஒரு வீடியோ இருக்குது. கல்வியை அழிக்கும் ஆங்கிலம் மாயேன்னு ஒரு வீடியோ இருக்கு, அதை பாருங்க. இங்கிலீஷ் மீடியம் சேர்த்தவே மாட்டீங்க, சும்மா கூட இருங்க வீட்டில், ஒன்றும் ஆகாது. புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் குழந்தைகளை உங்களது பிரதிபிம்பமாக இருக்க வேண்டும். இந்த கூகுள், விக்கிபீடியா, ஸ்கூலு இது வளர்த்திட்டு இருக்கு, உங்கள் குழந்தையே இல்லைங்க. இப்போ இருக்கிற எல்லா குழந்தையும் ஐநோ அப்படிங்குது, அதுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் ஐநோன்னு சொல்லும். அப்போ அவன் மதிக்கிறதே இல்லைங்க, யாரையும் மதிக்கிறது இல்லை. நம்ம கஷ்டப்பட்டு காசு கொடுத்து எல்லா குழந்தைகளும் பெற்றோர்களை ஏடிஎம் சென்டராக மட்டுமே பார்க்கிறது. ஃபோன் பண்ணா அம்மா எனக்கு 10,000 அனுப்பு, ஒவ்வொரு அம்மாவும் ஒவ்வொரு அப்பாவும் நல்லா இருக்கியான்னு கேட்க மாட்டானா அப்படின்னு ஏங்கிட்டு இருப்பாங்க. காசு தேவைப்படும் போது மட்டும் ஃபோன் பண்ணிட்டு அது வாட்டுக்கு என்னமோ பண்ணிட்டு இருக்கு. சிலபஸும் தப்பு, நம்ம குழந்தை நம்ம கண்ட்ரோல்ல இல்லை, என்னங்க எஜுகேஷன். இப்படி ஒன்று ரெண்டு இல்லைங்க, கார்ட்டூன் சேனல் மூலமா எப்படி எல்லாம் ஆபத்து வருது அதை ஏன் பார்க்க கூடாதுன்னு 2 மணி நேரம் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேங்க. கார்ட்டூன் ஒரு சாபம், அதை கேளுங்க, உங்க குழந்தைய காட்டுங்க, அதுக்கு கார்ட்டூனே பார்க்காது. கார்ட்டூனால எவ்வளவு பாதிப்பு தெரியுமா, கார்ட்டூன் பார்க்குற எந்த குழந்தையும் நல்லாவே இருக்காதுங்க. அதுக்கு ஒன்று சொல்லிட்டா, கார்ட்டூன்ல யார் வரா, ஹீமேன், ஹிட்மேன், சூப்பர்மேன், இவனுக்கு முதல்ல ஜட்டியே உள்ள போட மாட்டானுங்க, அதுவே மிஸ்டேக்கு. இந்த சூப்பர்மேன், ஹீமேன், ஹிட்மேன் இருக்கான் இல்லையா, இவனுக்கு கான்செப்ட் தெரியுமா உங்களுக்கு. ஒரு வில்ல இருப்பான், அந்த வில்ல ஒரு காரை உடைக்கிறதுக்காக வருவான். இந்த ஹீரோ அந்த ஒரு காரை காப்பாத்துறதுக்காக 40 பில்டிங்கும் 400 பஸ்ஸையும் உடைச்சிருவான். யோசிங்க, கார்ட்டூன் என்ற பெயரில் நீ ஒரு காரியம் செய்வதற்காக யார் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை என்பதை ஆள் மனதில் குழந்தைகளுக்கு பதிவு செய்து வைத்து விட்டார்கள். ரஜினி படம், அந்த விஜயகாந்த் படம்லாம் பாருங்க, பழைய படம்லாம். ஒரு மார்க்கெட் இருக்கும், ஒரு வில்ல வருவான், ஏய் மாமூல் அப்படிமா, 10 ரூபா கொடுத்தா போயிருவான், நல்ல வேலை கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம். ஹீரோ வந்து டக்குன்னு கையை பிடிச்சிட்டு டமால் டுமின் சண்டை போட்டு எல்லா கடையும் உடைச்சிட்டு போயிருவான், நஷ்டம் ஜாஸ்திங்க. யாருமே அதில் யோசிக்கிறதே கிடையாது, புரிஞ்சுக்குங்க. இந்த கார்ட்டூன் என்ன பண்ணுதுன்னா, உனக்கு என்ன வேணுமோ, உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யறதுக்காக யார் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல என்பதை மட்டுமே குழந்தையின் ஆள் மனதில் பதிவு செய்து வைத்துக் கொண்டிருக்கிறது. எனவேதான் எந்த குழந்தையும் அப்பா அம்மா சொல்ற யார் சொல்றது ஏன் கேட்கறது இல்லைன்னா, அதுக்கு ஒரு கோல், அவ்வளவுதான், அது முடிக்கும். அந்த காலத்தில் நம்மளாம் படம் பார்த்தோம், நாமெல்லாம் ஏந்திரமா ரொம்ப நல்லவங்களா இருக்கிறோம், உண்மையிலே நம்மளாம் நல்லவனா தான் இருக்கிறோம். ஏன்னா நாம பார்த்த படம் எம்ஜிஆர் சிவாஜி படம், நல்லா கேவனிங்க. எம்ஜிஆர் சிவாஜி படம் யாரெல்லாம் பார்த்தீங்களோ நீங்க வேற குரூப். இந்த அஜித் விஜய் இந்த சூர்யா படம் யாரெல்லாம் பாக்குறீங்களோ நீங்க வேற குரூப். ரெண்டுக்கு இதில் வித்தியாசம் தெரியுமா, நல்லா கேவனிங்க. எம்ஜிஆர் படத்தில் எம்ஜிஆர் நல்ல காரியம் மட்டுமே செய்வார், நம்பியார் கெட்ட காரியம் மட்டுமே செய்வார். இப்படி திரும்ப திரும்ப பார்த்துருக்கிற நமக்கு இது நல்லது இது கெட்டது, இது நல்லது இது கெட்டது என்பது நமக்கு பதிவாகிவிட்டது. ஆனால் இப்போ இருக்கிற சூர்யா படத்தில், அஜித் படத்தில் வில்லத்தனம் பண்ணுறதும் அஜித் தான், நல்லது பண்ணுறது அஜித் தான். சூர்யானா சுடுவார், காசு கொடுத்தா அடிப்பார், கஞ்சா கடத்துவார், மலேசியாலேருந்து சீடி வித்து, யோசிச்சு பாருங்க, புரிஞ்சுதா. ரஜினி இருக்காரு, அவர் கார் எடுத்து 4 பேர்த்த உடைப்பாரு, நான் தாண்டா காப்பாடிட்டான் பாரு, எல்லாத்தையும் கொள்ளுவாரு. அப்போ எனக்கு பிடிச்ச ஒரு நடிகரை நீங்கள் கூட்டிட்டு போய் கெட்ட காரியம் செய்யற மாதிரி காமிச்சு எங்களது குழந்தைகளுக்கு நல்லது கெட்டதுக்கு வித்தியாசம் தெரியாதன்னு செய்து விட்டார்கள். இவருங்க நீங்கெல்லாம் உட்கார்ந்து